ரெண்டு சாம்பேல் பதினேழு பதினாலு இப்படி கத்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கத்தர் கட்டளையிட்டார் தாவீதின் மகன் அப்சலோம் தாவீதை பின்தொடர்ந்து போகும்படியாக திட்டமிடுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சூழ்நிலையில் அவன் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்தி இந்த இஸ்ரேல் மக்களை ஆளுகிறவனாக தன்னை உயர்த்தி கொண்டான் அவிதமான இந்த சூழ்நிலையில் அவன் தாவீதை பின்தொடர்ந்து சிறைபிடித்து தன்னை உயர்த்தி கொள்ளும்படியாக எண்ணின இந்த எண்ணத்தை தேவன் அபத்தமாக்குகிறார் அதாவது அந்த இடத்தில் நல்ல அகிதோப்பேலின் ஆலோசனையை அவர் அபத்தமாக்குகிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எந்த ஒரு மனிதனும் திட்டமிட்டு செயல்பட முடியாது ஒருவேளை அவர்கள் தங்களுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் நம்மை தொடர்ந்து பிடிக்கும்படியாக திட்டமிட்டாலும் அந்த திட்டத்தை அபத்தமாக்குகிறவர் கத்தர் கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருப்பது அவசியம் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக அவன் செயல்பட முடியாது தேவன் அனுமதியாமல் அந்த காரியம் நிறைவேறாது நமக்கு எதிராக ஒரு யுத்தம் எழும்பினாலும் அது மேற்கொள்ள முடியாது உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று ஆண்டு சொல்லுகிறார் என்ன ஒரு அருமையான பாதுகாப்பு தேவனை நாம் சார்ந்து போகும் பொழுது தேவன் நமக்கு எதிராய் எழும்புகிற எல்லாவற்றையும் தகர்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமில்லை நாம் நம்மை நாமை உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை நம்முடைய காரியம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது தாழ்த்தப்படுகிற எவனும் உயர்த்தப்படுவான் ஆகவே நம்முடைய வாழ்க்கை இந்த காலங்களில் கத்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய கருத்து கொடுப்போம் அவர் அந்த காரியத்தை எவ்விதமாக கையாளுவது என்பதும் அந்த காரியத்தின் மூலமாக எவ்விதமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் என் மதிப்படுத்துவது எப்படி என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை தேவனுக்கு பாக நாம் நம்முடைய சார்ந்து கொள்ளுதலில் உறுதியாக இருப்போம் நன்றி